அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் எந்த விதத்திலும் குறிப்பாக கிஞ்சித்தும் கூட ஒரு சம்பந்தம் இல்லாத நிலையில் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு வீண் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலம் ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று ஒரு லெட்டர் தயார் செய்து அதிலே தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் உருவாக்கிய கொடியை காரில் போட்டுக்கொண்டு பவனி வருவதும், அது மட்டுமில்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியினை ஏற்றி வைப்பதுமான ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை திருமதி சசிகலா தொடர்ந்து செய்து வருவதை, ஒரு சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம் என்ற அடிப்படையில் இந்திய அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொதுவாகவே எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை மதித்து திருமதி சசிகலாவுடைய அந்த செயல்பாடுகள் சட்டத்துக்கு புறமானவை, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள்தான், அதாவது மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையிலே இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். எனவே இரட்டலை எங்களுக்கு தான். அதே போன்று எல்லாவித கட்சி நடவடிக்கைகளையும் நாங்கள் தான் முழுமையான அளவிற்கு அந்த நடவடிக்கையை முழுமையான அளவிற்கு நடத்துகின்ற ஒரு தெளிவான நிலையை நம்முடைய எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம், அதே போன்று டெல்லி உயர்நீதிமன்றம், அது மட்டுமில்லாமல் உச்ச நீதிமன்றம், இந்தியாவினுடைய உயர்ந்த உச்சபட்ச மன்றமாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்ட உயர்ந்த மன்றம் உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கி திருமதி சசிகலாவும் அவரை சார்ந்தவங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் போய் தள்ளுபடியாகி டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கும் போய் வழக்கு எடுத்து போய் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை அவமதித்தும் அதே போன்று இந்திய தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் ப்ரொசீடிங்ஸை அவமதித்தும் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அவமதித்தும் என்னை கேட்க யாரும் இல்லை, சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் என்று சொல்லி அதையெல்லாம் காலில் போட்டு மிதித்துவிட்டு திருமதி சசிகலா அவர்கள் தன்னை பொதுச்செயலாளர் என்று தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை வந்து உபயோகிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத செயலாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் முழுக்க முழுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு, டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரான செயல் என்ற காரணத்தினால்தான் ஒரு வீண் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் மனு R1 காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது, நடவடிக்கை இல்லை. R1 காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் மேல் நடவடிக்கையாக டெப்டி கமிஷனருக்கும் கமிஷனருக்கும் கொடுத்தோம், சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையத்தில் கொடுத்தோம், அதுவும் நடவடிக்கை இல்லை. எனவே இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஐபிசி செக்ஷன் 34, அதே போன்று செக்ஷன் 419 ஐபிசி, அதே போன்று செக்ஷன் 505, அதே போன்று செக்ஷன் 420, இதெல்லாம் இந்திய தண்டனை சட்டப்படி அவர் செய்திருக்கின்ற குற்றங்கள். எனவே இந்த குற்றத்தின்படி அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இதற்கு வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த செயலிலிருந்து முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்ற வகையிலே சட்டத்தை மதித்து கொடுத்த நடவடிக்கைக்கு இந்த விடியா திமுக அரசு காவல்துறை, விடியா திமுக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பிலை போட்டிருக்கிறது. எனவே மேற்கொண்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக
அது மட்டும் இல்லை, திரும்ப சசிகலாவை பொறுத்தவரை ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். எனவே அந்த வகையில் தான் அவர் வந்து சிறையில் இருக்கும்போது கூட சரி, அது சிறை அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுத்ததெல்லாம் கூட நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இப்போ இன்னைக்கு தாக்கல் செய்த அஃபிடேவிட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அது மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபிடேவிட், குற்றமே குற்றம் செய்வதே வழக்கமாக கொண்டவர், சட்டத்தை மதிக்காத ஒருவர் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறோம். எனவே எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 17th மேஜிஸ்ட்ரேட்டில் தாக்கல் செய்த மனு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிற 12ஆம் தேதி அன்று ஹியரிங் வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து வழக்கில் வந்து விசாரணை வந்து நடைபெறும். அதுமாதிரி டைரக்ஷன் வந்து எங்களுடைய பிரேயர்னா போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்கணும். போலீஸ்க்கு டைரக்ஷன் வந்து இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இருக்கின்ற இந்த நடுவர் நீதிமன்றம் உரிய அளவுக்கு வந்து இப்போ நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய வேண்டுதலை இங்கே வந்து சொல்லியிருக்கோம். மனு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது 12ஆம் தேதி அதற்குண்டான விசாரணையும் நடைபெறும் என்று மேஜிஸ்ட்ரேட் வந்து நீ சொல்லியிருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய காவல்துறை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை திமுக சசிகலாவை வளர்த்து விடுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அவங்கள பொறுத்தவரையில் எல்லாத்துலேயும் வந்து இப்போ அவர்கள் திமுகவை பொறுத்தவரையில் குளிர்காயினம் என்ற ஒரு தான் ஊர் ரெண்டு பட்டாள்னா, அவங்க ரெண்டு பட்டாள்னா எங்ககிட்ட அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு எங்களோட பலம் இருக்கிற அளவுக்கு பலம் கிடையாது. யார் திரும்ப சசிகலா கும்பலுக்கு அந்த பழமொழி பொருந்தாது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்து குளிர்காயினம், அதனால் யாராவது ஒருத்தர் ஒரு ஏடிஎம்கே எதிராக வந்து வந்தாங்கன்னா உடனே அவங்க தூண்டி விடுறது, இதெல்லாம் செய்வாங்க அவங்க வேலை. ஆனால் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ காலத்தில் வந்து தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்து சந்திச்சுதான் இருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து இவங்க வந்து பி டீமா திரும்ப சசிகலா டிஎம்கேக்குன்னு போட்டோம், இவங்களுடைய பி டீம் தான். அதனால் கண்டிப்பாக இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், யாருக்கு திமுகவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துருவோம் சொல்லலாம். ஏன்னா ஒரு சட்டப்படியாக வந்து நாங்கள் வந்து இருங்க, அதாவது சசிகலாவுக்கு திமுகவுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நார்மலாக என்ன பண்ணோம், ஒரு ஸ்டேஷனில் கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு ஃபர்தராக விசாரணை பண்ணோம். அது இவ்வளோ காலமாக நடக்கலையதே, ஒரு செக்ஷனை கோட் பண்ணுறோம், ஐபிசி செக்ஷன் 34 படி தப்பு, 419 படி தப்பு, 595 படி தப்பு, 420 படி தப்பு, இத்தனை ஐபிசி செக்ஷனை ரெஃபர் பண்ணி ஒரு கமிஷனுக்கு கொடுத்த பெட்டிஷனும் நடவடிக்கை இல்லை, டிசிகிட்ட கொடுத்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை இல்லை, இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன் நடவடிக்கை இல்லைன்னா அப்போ வந்து அப்போ கவர்மெண்ட்டுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக திரும்ப சசிகலாவுக்கு உண்டு, திமுகவுடைய ஆசீர்வாதம் அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி வந்து முறையாக வந்து ஒரு சட்ட அணுகுமுறை வேணுன்ற அடிப்படையில் உரிய காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இருக்குன்னா இப்போ நடுவர்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்றைய சட்டப்பேரவையில் அம்மா மினி கிளினிக் வந்து கழிப்பறையில் துவங்கப்பட்டிருக்குன்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் மூடணும்னு சொல்லியிருக்காரு. வேணும்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை யாரை வேணா அனுப்பிவிங்க, கூட்டு போய் ஆதாரத்தோடு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு அவசர கோலத்தில் தரப்பட்டது அப்படின்றாரு. அம்மா மினி கிளினிக் பொறுத்தவரையில் இப்போ ஒரு கான்சன்சி இருக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து சென்னை நெடுத்தா ஒரு ஒரு கான்சன்சி சுற்றளவு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும். இந்த 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற இடங்களில் பொதுவாகவே பொது மருத்துவமனைக்கு தான் நிறைய பேர் செல்வாங்க. ஆச்சா, பொது மருத்துவமனைக்கு செல்லும்போது ஆட்டோ ஃபேரு இல்லைன்னா வந்து ஒரு வண்டியில் போகணும், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செலவுகள் இருக்குது. அப்படி செலவுகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு கூட வந்து திடீர்னு வந்து உடனடியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதனால, ஏன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரம் தான் ஆகும். அந்த நிலையை மாற்றம் என்பதற்காக அந்தந்த வட்டங்கள்லேயே, உதாரணத்துக்கு சென்னை எடுத்தால் 200 வார்டு இருக்குது, 200 வார்டில் 1 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அம்மா மினி கிளினிக் இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் குறையும். உடனே ஒரு ஒரு காய்ச்சல் ஒரு 100க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அது இமீடியட்டாக வந்து அந்த காய்ச்சலை குறைக்கணும்னா வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா மினி கிளினிக் போகும்போது உடனடியாக மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு டெம்பரேச்சர் ரிடியூஸ் பண்ண முடியும். அப்போ இமீடியட் ரிலீஃப், உடனடியாக நிவாரணம் எங்கே கிடைக்குது, அம்மா மினி கிளினிக்கில் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது, வியாதி வரும்போது அவங்க பொது மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உடனடியாக ஒரு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் வந்து அம்மா மினி கிளினிக். அதனால் அவர் வர சொல்லுங்க, சென்னையில் 200 வார்டில் நான் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டராக இருந்து முக்காவாசி அவருடைய தொகுதியிலே திறந்து வச்சேன். சட்ட
சைதை சட்டமன்ற தொகுதியிலேயே நானே போய் திறந்து வச்சேன். நான் போய் கூட்டு போய் காமிக்கிறேன் அம்மா மினி கிளினிக்லாம் எப்படி இருக்குன்றது. அவரு அவரு என்னோட வருவாரா அதை அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒருத்தர் சென்னையில் நான் போய் காமிக்கிறேன். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம். இவங்க காலத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு எங்கள் அப்பா பேரில் உள்ள திட்டத்தெல்லாம் நீங்கள் மூணிங்கன்னா அப்போ வந்து பழி வாங்குற என்ன மாதிரி என்ன எந்த திட்டத்தை மூணுன்னா ஓம் ராமசாமி இது செக்ரட்டரி கட்டினீங்க செக்ரட்டரியாக இருக்குது சர்க்கஸ் கூடாத மாதிரி இருந்தது. நாங்களே அன்றைக்கி கிண்டல் பண்ண அன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி எப்படி இருந்தது கட்டி வச்சுருக்காங்க பாருங்கண்ணே. ஆனால் அது உருப்படியாக என்னாச்சு அம்மா மாற்றினாங்க அதை மாற்றி இன்னைக்கு கிட்ட பல பேருடைய லட்சக்கணக்கான உயிரை வந்து காப்பாற்றுற இடமா இன்னைக்கு வந்து மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை உருப்படியாக தான் கன்வெர்ட் பண்ணோம். அதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணல நாங்கள் ஏதோ கட்டினீங்க பில்டிங்கை ஆனால் இன்றைக்கி உருப்படியாக பயன்படுத்தலை நாங்கள் பண்ணினோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா பேரில் உள்ளதெல்லாம் மூணாங்க அதனால் பண்ணோம். அது எப்படி பார்த்தது என்ன மூணா உருப்படாத திட்டங்களை கொண்டு வந்தால் உழவர் சந்தை எங்கே இருக்குது அது உருப்படாத சந்தையாக தான் ஆச்சு இன்றைக்கி. அது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரலன்னு க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு வியாகியான இது போய் கம்பேர் பண்ணி சொல்கிறதுன்றது அப்போ உள்நோக்கம் தெரியுது. நல்லா உள்நோக்கம் நல்லா அவரே வெளிப்படுத்திட்டார். அதாவது இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷன் உள்நோக்கம் வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க நான் செஞ்சேன்னா நாங்கள் செஞ்சது மக்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன அம்மா மினி கிளினிக்கில் கிட்டத்தட்ட 200 பேர் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. போய் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் வாங்க என்னுடைய தொகுதியில் அவர் அதை குறை கூறலண்ணே தொடங்கப்பட்ட இடம் வந்து கழிவறைன்றாரு. கிடையாது இருக்கா இல்லையா கிடையாது அது போல் கிடையாது. அது மாதிரி யாராவது கழிவறையில் போயிட்டு ஒரு அம்மா மினி கிளினிக் திறப்பாங்க. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்களை வந்து திசை திருப்ப வேண்டும்ன்றதுக்காக வந்து இன்றைக்கி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு அண்டா புழுகு தான் இன்றைக்கி வந்து அவுத்து விட்டு இருக்காங்க ஒழிய. அதான் நான் ஒன்றும் சொல்கிறேன் இந்த அரசை பொறுத்தால வாய்மை அரசு கிடையாது. வாய்மையே வெல்லன்னு எம்எல்ஏத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வாய்மையே வெல்லம் கிடையாது. வாய் தான் வெல்லுது இப்போ வாய் தான் வெல்லுது. வாய்மை வெல்லு இல்லை பொய்மை அரசு தான் இது. பொய் வாய்மை அரசு கிடையாது பொய்மை அரசு இது. பொய்மை அரசு தான் இன்றைக்கி ஆண்டுட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு அம்மா மினி கிளினிக் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு வட்டத்தில் 200 பேர் இன்றைக்கி காலை மாலை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு என்ன அப்போது ஒரு விஷயம் இது 1800 பேர் டாக்டர்ஸு அவங்கள வந்து வேறு பணிக்கு நியமித்துறேன்னு இவங்க தான் ஆர்டர் போடுறாங்கல்ல. அப்போ நாங்கள் 1800 பேர் நியமிச்சிருக்கோம்ல அதை ஒத்துக்கணும்ல அதை ஒத்துக்கிறேன் நல்ல அதை ஒத்துக்கணும் நல்ல அது அது மாதிரி ஒரு ஒரு நல்ல திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பரவாயில்லப்பா அம்மா மினிட்ல தொடங்கினாங்கப்பா அம்மாவுடைய ஆட்சியில் ஏதோ இவங்க வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க ஒரு டாக்டர் பதில் ரெண்டு டாக்டர் போட்டாங்க அதுமாதிரி நல்லா பேர் வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு கால் பண்ணுச்சு இது இல்லம் தேடி கல்வி என்ன இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என்ன டிவியில் பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் அந்த வேனில் என்ன பண்ணாங்க டாஸ்மாக் கடையில் நின்னாங்க அப்படியே ஒரு கேஸ் சரக்கு வாங்கினாங்க பாட்டில் வாங்கினாங்க போட்டு அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க. இதுதான் இல்லம் தேடி கல்வி கொடுக்குறதா இவங்க இவங்க ஆட்சியோட திட்டத்தை பாருங்கள் நீங்கள் டிவிலேயே வந்தது அது அந்த மாதிரி ஒரு உருப்படாத திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டோம். பொங்கலுக்கு இன்றைக்கி தாய்மாரெலாம் இன்றைக்கி அவ்வளோதான் இவர் காதில் கேட்குதே இல்லை தெரியல. ஒரு ரேஷன் கடையில் இவர் போய் மார்வேஸில் போய் அந்த காலத்தில் ராஜா மார்வேஸில் போவாங்க அதுமாதிரி நான் என்ன கேட்குறேன் திமுக தலைவர் ஸ்டாலினை ஒரு மார்வேஸில் போய் ரேஷன் கடையில் அப்படியே போய் இந்த பொருள் வாங்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டே இன்றைக்கி திமுக தலைவர் சிறிகார் வருவார் திமுக தலைவர் ஸ்டாலினோ அப்படி வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ தூரம் என்னது அம்மா கவர்மெண்ட் 2000 ரூபா கொடுத்தாங்க ஒரு 3000 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம் ஒரு 5000 ரூபா எடுத்தோம் 1 ரூபா கூட கிடையாது. சரி கொடுத்த பொருளை சரி ரேஷன் கடையில் கொடுத்த பொருளை வச்சுருந்துச்சு ரேஷன் கடையில் கொடுத்த பொருள் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் வளரணும் தமிழினம் வளரணும் அதே போல் வந்து தமிழ்நாடு தொழிலதிபர் வளரணும்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே கற்றுக்குறீங்களே கொடுத்த பொருள் என்ன எல்லாம் வட இந்தியாவில் ஆட்டாவிலேருந்து அப்புறம் வந்து கோதுமாவிலேருந்து மைதாவிலேருந்து சக்கரிலேருந்து உப்புலேருந்து எல்லாமே வட இந்தியாவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணிச்சு. ஏன்னா கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த மூணுமே வந்து நடந்தது. அதனால் ஒரு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இதான் இந்த அரசினுடைய ஒரு நிலையை தவிர வேறு எந்த நிலையும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்லாம் பாவம் இன்றைக்கி அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க அவங்க கம்பெனியில் சரக்கு ப்ரொக்யூர் பண்ணாமல் வட இந்தியாவிலேருந்து இன்றைக்கி வந்து எல்லா பொருளும் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்போது தமிழில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேலே இல்லை கீழே அழுத்த அரசு இந்த அரசாங்கம் ஓகே.